ஸ்டார் மூவிஸ் தயாரிப்பில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் அதிமுக ஜூலை 10 தொடங்கி 38 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டங்கள் நடந்து முடிந்துள்ளன. இந்த நிலையில் ஆகஸ்ட் 5 நடைபெறவிருந்த புதுச்சேரி கரூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அந்த கூட்டத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர். நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீன் வெளிவந்துள்ள விஜயபாஸ்கரின் மனநிலை மாற்றத்திற்கு பிறகு கரூர் தொகுதிக்கான கலந்தாய்வு கூட்டத்தை வைக்கலாம் என்பதற்காகவே கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் சிவி சண்முகம், தங்கமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு ஆகியோர் எடப்பாடியை சந்தித்து மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் இணைப்பை பற்றி பேசத் தொடங்க, அதற்கு எடப்பாடி, இதை பற்றி பேச வாங்க வந்தீங்க, உங்களுக்கு தெரியாமல் நான் ஒருபோதும் அவங்கள சேர்க்க மாட்டேன் என சொல்லி இருக்கிறார். அதற்கு எதுக்கண்ணா நீங்கள் பயப்படுறீங்க, ஓபிஎஸ்ஸை நான் பார்த்துக்கிறேன், அவரால் எந்த பிரச்சனையும் வராது, கட்சியை ஒருங்கிணைச்சா தான் வர சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணியை பற்றி பேச முடியும், எப்போ யார் மேலே என்ன வழக்கு போட போகிறாங்கன்னு தெரியல, இப்படியே போனால் கட்சி இருக்காது என அனைவரும் சேர்ந்து பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பதிலும் தராமல் எடப்பாடி மௌனமாகவே இருந்திருக்கிறார். இதனையடுத்து எடப்பாடி எம்ஆர் விஜயபாஸ்கரை தொடர்பு கொண்டு 5 நடக்கவிருந்த கூட்டத்தை 10 வைத்து கொள்ளலாமா என்று கேட்டுள்ளார். அதற்கு விஜயபாஸ்கர் நாங்கள் சொன்னது என்னாச்சு என்று கேட்டுள்ளார். அப்போது எடப்பாடி பேசாமல் அமைதி காத்துள்ளார். உடனே விஜயபாஸ்கர், நீங்கள் கட்சியில் இருக்க எல்லாரையும் திமுகவோட தொடர்பில் இருக்காங்க என குற்றம் சுமத்துறீங்க, கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தொழிலை முன் வச்சு பயணித்து கொண்டிருக்காங்க, அதனால தான் அவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட நட்பில் இருக்காங்க, இப்படியே போனால் நிச்சயம் வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று பேசியிருக்கிறார். அதற்கு கவலையை விடு, அதுக்கு தானே காங்கிரஸ் விசிகா நாம் தமிழர்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, வலுவான கூட்டணியை அமைச்சு நாம் களம் காண்போம் என எடப்பாடி பேசியிருக்கிறார். அதற்கு அவர், எல்லாரும் வரணும்னா நாம் பலமாக இருக்கணும், அவங்களுக்கு நம்ம லட்சணம் தெரியாதா, நாம் ஒருங்கிணைச்சாதான் நம்ம மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும், என்னை விட்டுடுங்க நான் இப்படியே கூட இருந்துடுறேன் என காட்டமாக பேசி தொடர்பை துண்டித்துள்ளாராம். இந்த நிலையில் கூட்டத்திற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும், அதில் கலந்து கொள்வதும் தட்டி கழிப்பதும் அவர்களது விருப்பம் என எடப்பாடி முக்கிய நிர்வாகிகளை அழைத்து பேசியுள்ளாராம். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை, டிரெக்டர் ரைட்டர் VC குகநாதன், வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை, உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.